Hello, my dear 4th standard kids. How are you? Hope you all are fine. And today we are going to learn Let Us Write. W-R-I-T-E. Write means enadhu? Ezhudhuradhu. So, namme inikku enna panna porom? Namme ezhudha porom. Enna ezhudha porom? Application form. இப்போ எங்கே போனாலும் எந்த ஒரு ப்ரோக்ராமில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாலும் வி ஹாவ் டு ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம வந்து எப்படி ஃபில் பண்ணுறது? அப்ளிகேஷன் அது படிவம், APPLICATION, அப்ளிகேஷன் ஃபார்ம், FORM, விண்ணப்ப படிவம் வரும், ஓகேங்களா? ஆனுவல் டே பார்ட்டிசிபேஷன், ANNUAL, ஆனுவல் DAY டே பார்ட்டிசிபேஷன், PARTICIPATION, பார்ட்டிசிபேஷன். ஆனுவல் டேயில் பங்கு பெறுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஷுட் பி ஃபில்ட் இன் பிளாக் லெட்டர்ஸ், என்னது கேபிட்டல் லெட்டரில் தான். பிளாக் லெட்டர்னா என்னது? BLOCKனா என்னது? கேபிட்டல் லெட்டரில் தான் நம்ம ஃபில் பண்ணணும். நம்ம இப்போ 4th வந்துட்டோம் இல்லையா, நமக்கு லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஒரு வார்த்தையையும் கூட்டி நல்லா படிக்கணும், தெனோ ரைட் பண்ணணும், ரீட் பண்ணணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் லிஸ்னிங் திஸ் வீடியோ, ப்ளீஸ் ரைட் ஆன் யுவர் நோட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது இந்த அப்ளிகேஷனில்? நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். எடுத்தோடனே என்ன, நம்ம பேர் தானே நம்ம கொடுப்போம். ஸோ NAME, நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், STUDENT, ஸ்டூடெண்ட். இப்போ மிஸ் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக மாறி இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும்னு என்னோடய பேர் இங்கே போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களோட பேர் இதை ஃபில் பண்ணுறீங்க. இப்போ மிஸ் வந்து CHITRA சித்ரா, இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு பதிலாக ஒரு ஸ்பேஸ் விட்டு P அப்படி போடணும். அப்ளிகேஷனில் இப்படி பாக்ஸ் பாக்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் தானாக ஸ்கேன் பண்ணும். அதனால தான் பிளாக் லெட்டரில், கேபிட்டல் லெட்டரில் எழுதி பழகணும் நம்ம, ஓகேங்களா? ஃப்யூச்சரில் இதெல்லாம் நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் வந்து யார் யார் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கீங்களோ அவங்களும் அவங்களோட பேர், காவ்யா, KAVYA, காவ்யா, அந்த மாதிரி யார், தேவி, DEVI, தேவி, அப்படி யார் யார் பேர் இருக்குதோ அவங்கவுங்க வந்து ராமா, RAMA, ராமா, ப்ளஸ் இனிஷியல் வந்து எஸ் இருந்தது ஸ்பேஸ் விட்டு எஸ் அப்படி எழுதிக்கணும், ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் உங்களோட பேர் என்னென்னு, அதை இங்கே எழுதுங்க. ஸ்டாண்டர்ட் என்ன நீங்கள் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். நீங்கள் ரோமன் லெட்டர்லையும் எழுதலாம், இல்லை நம்பர்லையும் எழுதலாம். ஸ்டாண்டர்ட் என்னது? 4th ஸ்டாண்டர்ட். செக்ஷன் ஏயா பியா, எது ஞாபகம் இருக்குது அதில் போடுங்க. இல்லை நீங்கள் மிஸ்ஸை கேட்டுவிட்டு அந்த செக்ஷன் போட்டுக்கோங்க. உங்களோட ரோல் நம்பர், ரோல் நம்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட பில்லில் பார்க்கணும். உங்களோட ரோல் நம்பர் இருக்கும், அட்மிஷன் நம்பர்னு ஒன்று இருக்கும், நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பழைய பில்லில் இருக்கும், இல்லாட்டி மிஸ்ஸை கேட்டுக்கோங்க, ஓகேங்களா? அது ஃபில் பண்ணலைனாலும் பரவாயில்ல, பயந்துக்கிட்டு நீங்கள் வடக்கு கேட்காமல் இருக்காதிங்க. யூ வில் பி கம்மிங் ஸ்கூல் ஹியர். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துக்கொண்டு வந்து மிஸ்க்கு காமிக்கிறீங்க, என்கிட்ட வந்து காமிக்கிறீங்க. உங்களுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஜனதா மிஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் இங்கிலீஷில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ இங்கிலீஷோடைய நோட்டை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட சைன் வாங்கிட்டு போகிறீங்க, ஓகேங்களா தங்கம்? இப்போ அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்கள் நேமு, நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட், என்ன செக்ஷன் எழுதிட்டோம். 3rd கொஷின் பாருங்கள், ஃபாதர்ஸ் நேம். ஃபாதர் யாருமா? டேடி, அப்பா பேர், FATHERS, ஃபாதர்ஸ், NAME, நேம். அப்போ அப்பா பேர் இங்கே எழுதணும். இப்போ எங்கள் அப்பா பேர்னா மிஸ் எழுதியிருக்கேன், பெரிய சாமி அப்படின்னு. ஒரு லெட்டருக்கு ஒரு பாக்ஸ், கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும், ஓகேங்களா? ஒரு லெட்டருக்கு ஒரு பாக்ஸ், இல்லை நிறைய பெருசாக இருக்குது, பத்துலேனா நீங்கள் கூட இன்னும் கொஞ்சம் பாக்ஸ் போட்டுக்கலாம் பென்சிலில், ஓகேவாமா? அடுத்து 4th பாருங்கள், 4th வந்து மதர்ஸ் நேம். மதர்னா என்னது? மம்மி, நம்மளுடைய அம்மாவோட பேர், ஓகேங்களா? அம்மாவோட பேர். ஸோ என்னோடய அம்மா பேர் நான் இங்கே எழுதியிருக்கேன், லக்ஷ்மி கே அப்படின்னு. நீங்கள் உங்கள் அம்மா பேர் என்னவோ அதை நீங்கள் அழகாக ஒரு பாக்ஸில் ஒரு லெட்டர் அப்படி எழுதணும் தங்கம். மிஸ் இப்படி எழுதி காட்டியிருக்கேன் பாருங்கள், நான் ஃபோட்டோ எடுத்தும் எடுத்து அனுப்புகிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? டேட் ஆஃப் பர்த், நம்ம பர்த்டே கொண்டாடுறோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம எந்த வருஷம் பிறந்திருக்கோம், எந்த மாதத்தில் பிறந்திருக்கோம், எந்த டேட்டில் பிறந்திருக்கோம். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபஸ்ட்டு என்னது? டேட்டு, டே வரணும். அதுக்கப்புறம் என்னது வரணும்? மந்த்து, எந்த மந்த்து. அடுத்து என்ன வரணும்? இயர், ஓகேங்களா? நீங்களாம் 2000 சம்திங்கில் இருப்பீங்க, ஸோ அந்த இயரை நீங்கள் போடணும். மிஸ் 1971. அடுத்து 6th பாருங்கள், ஜெண்டர். ஜெண்டர்னா என்னது? நீங்கள் பாயா கேர்ளா? மேல்னா பாய், எம்ஏ இல்லைனா மேல், பாய், பாய்னா பாயில் கிட்டிக் பண்ணிக்கணும். ஃபீமேல்னா யார்? கேர்ள், FEMALE, ஃபீமேல்னா என்னது? கேர்ள். ஸோ மிஸ் கேர்ள், விமன் தானே, அதனால் இதில் டிக் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அடுத்து 7th, டிக் த காம்படிஷன். நீங்கள் என்ன காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறீங்க? தட் யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன். இங்கே என்ன இருக்குது? டான்சிங், சிங்கிங், ஸ்பீச்,
ட்ராமா, ஸ்டோரி டெல்லிங். ஸோ மிஸ் வந்து ஸ்பீச்சு, ஸ்டோரி டெல்லிங், அந்த மாதிரி ஏதாவது ரெண்டு நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அடுத்து எயித்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்ட்டிசிபேட். நீங்கள் ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? ALREADY ஆல்ரெடி பார்ட்டிசிபேட்டட், PARTICIPATED பார்ட்டிசிபேட்டட், முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? மிஸ் வந்து எஸ்ன்னு எழுதியிருக்கேன். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் போடுங்க, இல்லாட்டி இது வரைக்கும் பண்ணதில் இப்போ தான் ஃபஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா பரவாயில்ல, நோ போட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். நைன்த்து, செலக்ட் த ப்ராக்டிஸ் செஷன். ப்ராக்டிஸ் செஷன் நம்ம வந்து ஆன்லைனில் இப்போலாம் வைக்கிறோம் பாருங்களேன். ஜென்ரலாக நம்ம ஸ்கூலில் தனியாக ப்ராக்டிஸ் செஷன் கூப்பிட்டு வைப்போம். ஒவ்வொரு குழந்தைங்களும் எப்படி பேசுகிறீங்க, அது எப்படி திருத்துறது, எப்படி டான்ஸ் ஆடுறீங்க, அது எப்படி டைலாக் டெலிவர் பண்ணுறீங்க, இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா. ஸோ இங்கே ப்ராக்டிஸ் செஷன் வந்து 8:30 AM டு 9:30 AM சேர விரும்புகிறீங்களா, இல்லை 4:30 to 5:30 சேர விரும்புகிறீங்களா அப்படின்ட்டு இருக்கு. மிஸ் மார்னிங்கே போட்டிருக்கேன், உங்களுக்கு என்ன டைம் பிடிச்சிக்கோ அதை நீங்கள் டிக் அடிச்சிருங்க. அடுத்தது உங்களோட அட்ரெஸ், ஓகேங்களா? 10th இங்கே 9th வரணும், 8th அடுத்து 9th வரும். ஓ, 9th இங்கே இருக்குது, சாரி. சரி, இந்த ப்ராக்டிஸ் செஷன் 9th இருக்கா, அடுத்து 10th. 10th வந்து அட்ரஸ், உங்கள் வீட்டோட அட்ரெஸ்ஸை நீட்டாக எழுதுறீங்க. மிஸ் வந்து ஸ்கூல் அட்ரஸ் எழுதியிருக்கேன், 5/1 அரும்புகள் நகர், பெட்டாயத்திலே, திருச்சி, பின்கோடு 639112. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? இதெல்லாம் அழகாக எழுதிருங்க. டெலிஃபோன் நம்பர் யார்கிட்டையும் இருக்காது, ஜென்ரலாக நம்ம இன்ஸ்டியூஷன்றதுனால நம்மக்கிட்ட டெலிஃபோன் நம்பர் இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக மொபைல் வச்சுருப்பீங்க இல்லையா, வயசு அப்படின்றவங்களாக இருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பர் இங்கே எழுதிருங்க. அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் அப்ளிகேஷனில், ஐ ஹியர் பை டிக்ளேர் தட் ஐ அப்ளை ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் ஃபங்க்ஷன் ஆன் மை ஓன் இன்ட்ரெஸ்ட். நான் என்னுடைய சுய ஆர்வத்தில், இன்ட்ரெஸ்ட்னு ஆர்வம், ஓகேங்களா, அண்ட் வித் மை பேரண்ட்ஸ் கன்சர்ன்ட், என்னோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டும் என்னுடைய பேரண்ட்ஸோட அப்ரூவல், கன்சர்ன்ட்னு எனது அப்ரூவல். பேரண்ட்ஸ் அப்ரூவல் இல்லாமல் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது தெரியுமா உங்களுக்கு. ஸோ அப்ரூவலோடு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் சிக்னேச்சர் பண்ணுறீங்க. சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட், நீங்கள் சிக்னேச்சர் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க, உங்கள் அம்மாக்கிட்டேயோ இல்லை அப்பாக்கிட்டேயோ, பேரண்ட்டு, சிக்னேச்சர் ஆஃப் தி பேரண்ட், இது வந்து உங்கள் பேரண்ட்டை வாங்கி ஃபில் பண்ணி டேட் என்றைக்கு ஃபில் பண்ணி, இன்றைக்கி தான் இன்றைக்கே பண்ணணும் இல்லை, நாளைக்கு கூட நீங்கள் பண்ணலாம், ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது என்கிட்ட காமிக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறீங்க, ஓகேங்களா தங்கம்? தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.